ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கோம். அங்கே நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி டாக்டர் பிரதீபன் சாரை மீட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் சார். ஹாய் மேம், வெல்கம் டு அவர் டிபார்ட்மெண்ட் மேம். வெல்கம் யூ சார். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய புது புது கோர்சஸ்லாம் வந்திருக்கு, பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இப்போ காமர்ஸ் அண்ட் ஐடி, அந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு சார். பட் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எவர் க்ரீன், எப்போவுமே டே ஒன்லேருந்தே வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது சார். அப்போ அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி சார் யூனிக்காக இருக்குது? அது மேம், இப்போ ஃபிசிக்ஸு, இப்போ கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி பேசிக் சயின்சஸ் கோர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தே ஆர் அ ரூலர் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தி எஜுகேஷன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பேசிக் சயின்சஸ் கோர்ஸ் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, பட் இப்போயும் இருக்குது. ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ரிமைனிங் கோர்சஸ், அட்வான்ஸ் கோர்சஸ் நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி பேசிக் சயின்சஸில், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் தென் ரீசனிங், இதெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு லைஃப் செட்டில் ஆகிறது ஈஸியாக இருக்கும் மேடம். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஸோ கவர்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஐஜி கார், இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, அண்ட் தென் ஐஎஸ்ஆர்ஓ இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக தான் மேடம் வரும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஆர்கனைசேஷன், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபிசிக்ஸ் படித்தா தான் மேடம் இருக்குது. எஸ் மேம். இப்போ அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஏன் வந்து ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி அவனுக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எஸ் மேம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இப்போ எஸ்பெஷலி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தென் சிடி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் தென் பிசிஏ, ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்சஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா, அலைடில் ஃபிசிக்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஸோ அலைடில் வந்து அவங்களுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எம்படட் சிஸ்டம், இந்த மாதிரி படிப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் பார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியோட சேர்த்து ஹார்ட்வேரும் தெரியும். ஸோ எஸ் மேம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட பில்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுவாங்க மேடம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஃபியூச்சரில். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அவன் படிக்கிறான் அப்படின்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது மேடம், அண்ட் தென் ஹையர் ஸ்டடீஸும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேம். அதாவது இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லேப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் தென் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஜி காரில், அண்ட் தென் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அண்ட் தென் டிஆர்டிஓ, இஸ்ரோ, அண்ட் தென் நேவி, ஏர்ஃபோர்ஸ், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கிராஜுவேட் பர்டிகுலராக எடுக்கிறாங்க மேடம். அதாவது எலிஜிபிலிட்டி என்னன்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், நாட் எனி பிஎஸ்சி டிகிரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம். எஸ் மேம். ஸோ இது இதெல்லாம் வந்து நமக்கு கவர்மெண்ட், அண்ட் தென் ப்ரைவேட்லேயும் ஏகப்பட்ட ஜாப்ஸ் நமக்கு இருக்குது மேடம். இண்டஸ்ட்ரி ஓரியன்டாகவும் நிறைய சயின்டிஃபிக் கம்பெனிஸில் ஃபிசிக்ஸ் படித்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் எடுக்க, எம்ஆர்எஃப்ல இருக்காங்க நம்ம பசங்க இருக்காங்க மேடம், அண்ட் தென் வோல்டாஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் நிறைய பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க மேடம். அந்த ஹையர் ஸ்டடீஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல ஸ்கோப் இருக்குது மேடம். ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பையன் சஞ்சீவ் ராம் அப்படிங்கிற பையன் சவுத் கொரியாவில் இன்டர்ரேட்டட் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கான், நேனோ பயோ மெடிசனில் இன்டர்ரேட்டட் பிஹெச்டி, பர் மந்த் 1 lakh பர் இயர் பர் மந்த் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கான். அதேமாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒரு பையன் சுஜித் குமார் அப்படின்னு ஒரு பையன் ஃப்ரான்ஸில் யூனிவர்சிட்டி ஆஃப் புர்குண்டி ஃப்ரான்ஸில் 1.5 lakh மேடம் அவனோட ஸ்டைஃபன் பர் மந்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம். அதே மாதிரி நம்ம அந்த நம்ம இங்கே ஜஸ்ட் பிஜி நீங்கள் போகணுன்னாலும் நம்ம ஐஐடிஸில் பண்ணலாம், அண்ட் தென் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில், பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதாஸ் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரியும் போகலாம் மேடம். அந்த மாதிரி வேர்ல்டு வைட் நல்ல நமக்கு ஸ்கோப் இருக்குது மேடம் ஹையர் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறப்பயே அவனுக்கு வந்து 1.5 lakh பர் மந்த் அப்படின்னா, அவன் முடித்தானே அவனோட சேலரி இன்னொன்று இந்திரா காந்தி
சயின்டிஃபிக் ஏர்ஃபீல்டில் மேடம், உத்தரப்பிரதேஷ் அமைதி தொகுதியில் இருக்குது. எஸ் மேம், அங்கே பைலட் ட்ரைனிங்கை இப்போ எடுத்துகிட்ருக்கேன் மேடம், ஃபிசிக்ஸ் படித்த பையன். எஸ் மேம், நம்மளோட ஸ்டூடெண்ட் மேடம், லாஸ்ட் இயர் நம்மகிட்ட முடித்த பையன். ஓகே சார், அப்போ நம்ம காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க? அதாவது எஸ்பெஷலி மேம், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக எல்லா காலேஜஸ்லையும் என்ன வச்சுருப்பாங்கன்னா டியூட் ரிவார்ட் சிஸ்டம் நார்மலாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்டியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மென்டார் மென்டி சிஸ்டம், இன் அடிஷன் வித் டியூட் ரிவார்ட் மென்டார் மென்டி சிஸ்டம். இப்போ டியூட் ரிவார்டுங்கிறது ஜஸ்ட் அகாடமிக்கோட போயிடும், மென்டார் மென்டிங்கிறது அவனோட கரியர் க்ரோத்து, அவனோட பர்சனல் க்ரோத், பர்சனல் டெவலப்மெண்ட், ஏ டு செட் எல்லாமே அதில் கவர் ஆகும் மேடம். ஸோ பையனை வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக அவனோட க்ரோத், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மேடம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் சாப்டரில் ஏகப்பட்ட கிளப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நாங்கள் செமினார்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே எடுப்பாங்க மேடம். ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டரில் ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுறோம் ரெகுலராக. ஸோ இப்போ இதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடும், அண்ட் தென் லாங்குவேஜ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக பசங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மேடம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் முடிச்சிருக்கும் பையன் வெளியில் போகிறாங்க சார், அவனோட லைஃப் எப்படிங்க சார் இருக்கும்? அதாவது மேடம், இப்போ நம்மளோட மோட்டோ அண்ட் தென் எய்ம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வந்து வி ஆர் நாட் ஓன்லி ப்ரொடியூசிங் தி பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ், ஓகே, வி ஆர் ப்ரொடியூசிங் பெட்டர் இந்தியன் சிட்டிசன். ஸோ ஹவு த வே வி கோயிங் டு, நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு பெஸ்ட் சிட்டிசனாக மேக் பண்ணுறோம், ஸோ அதுக்கான ஸ்கில்ஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கொடுக்குறேன் மேடம். அதாவது அவன் வாழ்க்கையில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் அவனோட மோட்டோ வரக்கூடாது, அவன் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக லீட் பண்ணும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கோர்சஸ் எல்லாம் புதுசாக வந்தாலும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவர்க்ரீன் கோர்ஸ் தான். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அது படித்தா என்ன போகலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா என்னங்கிறதெல்லாம் வந்து சார் நம்ம ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னார், அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.